நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். எனவே மற்றவர் பேச்சினை, மற்றவருடைய அவநம்பிக்கையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். இது உங்களுடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். ஸோ இந்த சேனல் மூலமாக உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது நான், உங்கள் தோழி அனு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடப்பகுதி 7ஆம் வகுப்பில் ஒரு சிறந்த பாடம், இயல் 3ல் இருக்க துணைப்பாடப்பகுதி கப்பலோட்டிய தமிழர் வஉசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் அவர் தூத்துக்குடி துறைமுகத்தில் அமர்ந்து அந்த கடற்கரையை நோக்கி அந்த கப்பல்களை பார்த்து கொண்டு தன்னுடைய பழைய நினைவுகளில் மூழ்குவது போன்று அமைக்கப்பட்ட பாடப்பகுதி இது. ஸோ அதில் அந்த நினைவுகளில் அவர் பகிர்ந்து கொண்ட செய்திகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வஉசி அவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை உங்ககிட்ட சொல்லிட்டு அதற்கப்புறம் இந்த பாடத்தை தொடரலாம்னு நினைக்கிறேன். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மகனாக செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் வஉ சிதம்பரனார். வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை தான் வஉசியினுடைய சுருக்கம். வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை, அதை தான் நாம் சுருக்கமாக வஉசி என அழைக்கிறோம். இவர் பிறப்பிலேயே மிகுந்த நல்ல செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் தான் நாட்டின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது அனைத்து செல்வங்களையும் நாட்டிற்காக அர்ப்பணித்து தன்னுடைய கடைசி வாழ்நாளை மிகவும் வறுமையில் போராடி கழித்தார் என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு செயல். எவ்வளோ வசதியான இவர் தன்னுடைய கடைசி வாழ்நாளில் வறுமையோடு போராடிட்டு இருந்தார் என்பது மிக மிக உண்மை, வருந்ததற்குரிய செயலும் கூட. சரியா? ஸோ இப்படிப்பட்ட இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரத்தில் 1872 செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். சரியா? 1872 செப்டம்பர் 5ஆம் நாள் வஉசி பிறந்தார். இவருடைய பெற்றோர் சொன்ன உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள். இவருடைய தந்தையும் ஒரு வழக்கறிஞர், இவரும் ஒரு வழக்கறிஞர். ஆனால் இவருடைய தந்தைக்கும் இவருக்கும் கொள்கைகளில் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. இப்போ இவருடைய தந்தையான உலகநாத பிள்ளை அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் மட்டுமே வாதாடுவார். அவர்களுக்கு வழக்கறிஞராக மட்டுமே இவருடைய தந்தை இருந்து வந்தார். ஸோ பண நோக்கம் கொண்டதாக இவருடைய தந்தையினுடைய கொள்கை இருந்தது. ஆனால் வஉசி அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் வசதியற்ற பாமர மக்களுக்காகவும் ஏழைகளுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக அவர்களுக்கு வழக்கறிஞராக வாதாடியவர் வஉசி அவர்கள். இவர் 1905 இந்திய தேசிய காங்கிரஸில் சுப்பிரமணிய சிவா, சர்தார் வல்லபாய் பட்டேல், பாலகங்காதர திலகர் இவர்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இவர் 1905 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து தன்னுடைய நாட்டு பணியை தொடங்கினார். ஸோ நம் நாடு சுதந்திரம் அடைந்தே தீர வேண்டும் என்று அதற்கு தன்னால் இயன்ற அனைத்து தியாகங்களையும் செய்து நம் நாட்டு விடுதலைக்கு போராடிய ஒப்பற்ற தியாகிகளுள் இவரும் ஒருவரே என்பது மறுக்க முடியாத உண்மை. சரிங்களா? அடுத்தது, இவர் 1906 சுதேசி நாவாய் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தொடங்கினார். அதற்கு எதனாலனா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கடல் வாணிபத்தில் நிறைய கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதித்தது. ஆனால் ஏன் இந்தியாவிற்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படலைன்னு முடிவு செய்து இவர் 1906 பாண்டித்துறை தேவர் என்பவருடைய துணையோடு
இவர் சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கி இரண்டு கப்பல்களை, இரண்டு நீராவி கப்பல்கள், நீராவி எந்திரங்களை, இரண்டு கப்பல்களை வாங்கி நம்முடைய இந்திய கடலில் ஓட்டினார். ஓட்டினார்னா இவர் ஓட்டினார்னு அர்த்தம் இல்லை, இரண்டு இந்திய கப்பல்கள் நம்முடைய இந்திய கடலில் செல்லுவதற்கு முதன் முதலில் அடிக்கோளிட்டு அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர் வஉசி அவர்கள். சரியா, இரண்டு கப்பல்கள். அடுத்தது, இப்படி அவர் நாட்டின் மீது கொண்ட பற்றின் காரணமா, சும்மா இருப்பாங்களா, ஆங்கில அரசாங்கம் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது. அது மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் செய்யப்பட்டு சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது. ஸோ மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் கூட வஉசி அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை, சிதம்பரனார் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. கொடும் தண்டனைகள் அவருக்கு அளிக்கப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டார். அதனால் அவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவர் கோவை சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் இருந்திருக்காரு. செக்கெழுத்து, இந்த செக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்த கல்லும் உரலும் எவ்வளோ கனமாக இருக்கும், இதை வந்து நம்மளால் இழுக்க முடியுமான்னு நிச்சயமாக கடினம்தான். ஆனால் இப்படிப்பட்ட கொடும் தண்டனைகளும் கொடும் வேலைகளும் இவருக்கு கொடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். ஸோ அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவருடைய அந்த வழக்கறிஞர் பட்டமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர் அரசுக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி இவருடைய வழக்கறிஞர் பட்டத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவர் சிறையில் இருந்த சமயத்தில் அந்த இவரால் தொடங்கப்பட்ட அந்த சுதேசி நாவாய் சங்கமும் மூடப்பட்டது. ஏன்னா இவர் தொடங்கிய காலத்தில் அது நல்ல முறையில் தான் வெற்றிகரமாக போயிட்டு இருந்தது. ஆனால் இவருடைய இந்த நிறுவனத்தை மூட வேண்டும் என்பதற்காக ஆங்கில அரசாங்கம் நிறைய இலவசங்களை வழங்குச்சு. அந்த காலத்தில் இலவசங்களுக்கு பேர் போன ஊர் நம்ம ஊர். ஸோ அந்த கப்பல் பயணம் செய்பவர்களுக்கு இது இலவசமாக தரும், அது இலவசமாக தரும், நிறைய இலவசங்களை கொடுத்து அவர்கள் தங்களுடைய வாணிகத்தை கூட்டினாங்க. ஸோ வஉசி அவர்களுக்கு இந்த கடல் வாணிபத்திலும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. இவர் சிறை சென்ற பிறகு அதில் இருந்த நண்பர்கள் பங்குதாரர்கள் அனைவரையும் மிரட்டி இவர் சிறையிலிருந்து வெளிவரத்துக்குள்ள அந்த இந்திய அந்த சுதேசி நாவாய் சங்கமும் மூடப்பட்டது. இவருடைய வழக்கறிஞர் பட்டமும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸோ இவ்வளோவே இழந்தாலும் அவர் வருத்தமே அடையலை. ஆனால் அவர் சிறையிலிருந்து வெளிவரும்போது பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்து அழைத்து போக கூட ஒருவரும் வரவில்லையாம். ஸோ அப்போதான் அவர் மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கார். அனைத்தையும் இழந்து கூட நம்மை நினைத்து பார்க்க ஒருவர் இல்லையே என்று மிகுந்த மனவேதனை கண்டிப்பாக அடைஞ்சிருப்பார். நம்ம இருந்தாலும் நாமளும் அந்த நிலைமையில தான் இருப்போம். ஆனால் அப்பையும் தன்னால் இயன்றவரை நாட்டிற்கு தொண்டாற்றிய ஒரு ஒப்பற்ற வீரர், ஒப்பற்ற தியாகி யாருன்னு கேட்டால் வஉசின்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவர் பற்றி ஒரு பாடம் கடற்கரையினிலே என்று சொல்லின் செல்வர் என அழைக்கப்படும் ராப்பி சேது பிள்ளை, இந்த படத்தில் இருக்கார்லே அவர் தான். ஸோ இவர் சிறந்த தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறமை பெற்றவர். ஸோ இவரை வந்து இவருடைய பெயர் ராப்பி சேது பிள்ளை, ராப்பி சேதுன்னு சொல்லுவாங்க. சொல்லின் செல்வர் என்று இவரை போற்றி பாராட்டி அழைக்கப்படுகின்ற பெயர். எதுகை மோனை வழக்கங்கள் செய்யுளுக்கு மட்டுமே இருந்து வந்த காலத்தில் அந்த எதுகை மோனை அழகினை உரைநடைக்குள்ளும் கொண்டு வந்தவர் இவர். இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு, விருது பெற்ற முதல் நூல். அதை தவிர இவர் ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இந்த ஊரும் பேரும் என்பது கூட பழைய பாடப்புத்தகத்தில் 7ஆம் வகுப்பில் துணைப்பாடமாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ கடற்கரையிலே என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி, அதாவது வஉ சிதம்பரனார் பேசுவதாக அமைக்கப்பட்ட இந்த பாடப்பகுதி. ஸோ வஉ சிதம்பரனார் தூத்துக்குடி துறைமுகத்தில் அமர்ந்து அந்த கடற்கரையை நோக்கி அவர் பேசுவதாக அமைந்த இந்த பாடத்தை எழுதியவர் யார் என்றால் ராப்பி சேது. இவரை சொல்லின் செல்வர் என அழைப்போம்.
இவர் தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஸோ நம்முடைய பாடப்பகுதி கடற்கரையினிலே என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது இப்ப பாட அறிமுகம். தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே. கொற்கை துறைமுகத்திலிருந்து வழித்தோன்றலாக வந்தது, அதனுடைய கொற்கை துறைமுகத்தில் தொடங்கி அதனுடைய வழி வழியாக வந்து அமைந்த துறைமுகமே இந்த தூத்துக்குடி துறைமுகம் என்று உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொல்றார். வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும், மாட்சி என்றால் அழகு சிறப்பு, இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றது. அதாவது அன்னைக்கு அந்த கொற்கை துறைமுகத்தில் நான் கண்ட காட்சியையும் அந்த அழகினையும் அந்த சிறப்பினையும் இன்று நான் நினைத்து பார்க்கும் பொழுது, இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என் மனமானது குமுறுகின்றது, என்ன அப்போ வருந்துகின்றது. அடுத்தது கொற்கை துறைமுகம் பற்றி சொல்றார். அதாவது இது இவர் தூத்துக்குடி துறைமுகத்தில் அமர்ந்து தன்னுடைய அந்த பழைய கொற்கை துறைமுகத்தையும் அங்கு தான் செலுத்திய அந்த இந்திய கப்பல் பற்றியும் அதனுடைய நினைவுகள் பற்றியும் அதனுடைய வெற்றியை பற்றியும் இப்பொழுது அவை இருக்கின்ற நிலையை பற்றியும் அவர் பகிர்ந்துக்கிறாரு. பார் அறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்கொடி உயர்ந்து பறந்தது. கொற்கை கடல் முத்துவளம் கொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். ஸோ கொற்கை என்பது பாண்டியருக்குரியது. அங்கு பாண்டியர் என்பதனால் மீன்கொடி உயர்ந்து பறந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கப்பல்லையும். அதே மாதிரி பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, அதாவது பயிர் வளம் நிறைந்த நாடு சோழ நாடு, அதனால் சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து என்று அந்த காலத்தில் சொல்லுகின்ற வழக்கொன்று இருந்தது. ஸோ கொற்கை கடல், அந்த கொற்கை துறைமுகம் முத்துக்களால் வளம் கொழுத்து இருந்தது. ஸோ மரக்கலங்கள், கப்பல்கள் மூலமும் மரக்கலங்கள் மூலமும் வணிகம் செய்யப்பட்டு வணிகர்கள் மாட மாளிகைகளில் செல்வ செழிப்பாக வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தில் சிறப்பு, இதெல்லாம் பழங்காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று இதெல்லாம் அன்னைக்கே இருந்தது, நான் பார்த்தது, பார்த்து ரசித்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை சொல்றார், இன்று மீனக்கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடி என்றோ இங்கு பறக்கின்றது. இன்னைக்கு மீன் கொடி எங்க இருக்கு? ஆங்கில நாட்டு கொடி அல்லவா இங்கு பறக்கின்றது. பரங்கியர் கப்பல் என்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. பரங்கியர்னா ஆங்கிலேயர், ஆங்கிலேயர் கப்பல் தானே எங்கேயும் சுற்றி திரிகின்றது. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். ஸோ அதிகமான லாபம் அடைகின்ற வெள்ளையர்னாலும் ஆங்கிலேயர் தான், பிரிட்டிஷார் தான், பரங்கியர்னாலும் ஆங்கிலேயர் தான். ஸோ ஆங்கிலேயர்களுடைய கப்பலில் அவங்க கொள்ளை கொள்ளையாக லாபம் அடிக்கிறாங்க, ஆனால் அதில் கூலி வேலை செய்பவர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? நம்முடைய நாட்டில் பிழைப்ப வந்தவர்கிட்ட நாம அடிமையாக இருந்து வயிறு வளர்ப்பது, நாம் வாழ்வது என்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? ஸோ மற்றவருடைய இகழ்ச்சி இல்லாமல் வாழ்வதே சிறந்த வாழ்வு என்ற வள்ளுவரின் வார்த்தையை மறந்து நாம் இன்று அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு கூறுறார். ஸோ அன்னைக்கு பாண்டியருடைய மீன்கொடி பறந்தது மரக்கல வணிகத்தால் வணிகர்கள் எல்லாம் மாட மாளிகையில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆங்கிலேய கொடி தான் பறக்குது. எங்கே பார்த்தாலும் ஆங்கிலேய கப்பல் தான் இருக்குது. அங்கே அவங்க கொள்ளை லாபம் வேலை சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அங்கே நம்முடைய இந்தியர்கள், தமிழர்கள் கூலிகளாக வேலை செய்கிறாங்க. ஸோ நம்முடைய சொந்த நாட்டிலேயே நாம் அடிமைகளாக வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்வா என்று மனவேதனையோடு வாவூசி கேட்குறார். சுதேசி கப்பல். வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக, வசையைனா இழிவை,
அவமானம் சொல்வோம்லே ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். ஸோ இவங்களால இவர்களுடைய கூட்டு முயற்சியாலையும் வாபுசின் கூட்டு முயற்சியாலையும் நண்பர்கள் உதவியாலையும் சுதேசி கப்பல் கம்பெனி உருவாக்கப்பட்டது. பழங்கால பாண்டியரை போல மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார், ஸோ மதுரை மாநகரத்தில் பாண்டித்துறையார் அவர்களால் அந்த கம்பெனியின் தலைவர் ஆனார். எந்த கம்பெனி? சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர் யாரு? பாண்டித்துறையார். அதன் செயலாளரான செயலாளனாக அமைந்து பணி செய்து பேரும் பணி செய்யும் பேரு எனக்கு கிடைத்தது. செயலாளராக யார் இருந்தது? வாபுசி அவர்கள். கம்பெனியார் வாங்கிய சுதேசி கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்தில் பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அதாவது இந்த சுதேசி கப்பல் கம்பெனியால் வாங்கப்பட்ட இரண்டு கப்பல்களும் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து, அதாவது அந்த கொற்கை துறைமுகத்தில் இருந்து கொழும்பு வரை சென்று வந்தது. ஸோ அந்த இந்திய கப்பல் நம்முடைய இந்திய கடலில் பயணித்த நாள் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்த கண்ணீர் வழிந்த நாளம். ஸோ இதனை தலைவர் பாண்டித்துறை, செயலாளர் வாவுசி அவர்கள். சரி, அதுதான் இந்த பத்தியில் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேசி கப்பல் வாணிகம் அன்னைக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த சுதேசி கப்பல் வாணிகம் நன்கு வளர்ந்தது. வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் அது கண்டு அவர் உள்ளம் எரிந்து, ஸோ இந்த சுதேசி கப்பல் கம்பெனியால் நல்ல வாணிகம் நடந்துட்டுருக்கு, இந்தியர்கள் வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிந்த உடனே ஆங்கிலேயர் சும்மா இருப்பாங்களா? இல்லை. ஸோ எப்படியாவது இந்த கம்பெனியை மூடணுன்றதுக்காக சுதேசி கப்பல் வேலையில் நின்று நான் விலகி கொண்டால், இங்கே நான் என்பது யாரை குறிக்குது? வாவுசி. நான் விலகி கொண்டால் அவருக்கு 100,000 ரூபாய் கையடக்கம். கையடக்கம்னா என்ன? லஞ்சம். 100,000 ரூபான்றது அப்போ பெருசு. ஸோ 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக யாரை மிரட்டினாங்க? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வாவுசியை மிரட்டினாங்க. அதுக்கு அவர் பயப்படலை. அவருக்கு துணையாயிருந்த நண்பர்களை எல்லாம் பயமுறுத்தினாங்க. எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தின. அதுக்கும் யாருமே சரிப்பட்டு வரல. இதெல்லாம் பயனற்று ஒழிந்த நிலையில் அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். யாரு? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வாவுசியை மிரட்டி பார்த்துச்சு. அவர் துணையாக இருந்த நண்பர்களை எல்லாம் வாவுசிக்கு பணம் கொடுத்து சமாளிக்க பார்த்துச்சு, அதுவும் நடக்கல. அவருக்கு துணையாக இருந்த நண்பர்களை எல்லாம் மிரட்டி பார்த்தாங்க, அப்பயும் நடக்கல. அதற்கப்புறம் அரசாங்கத்தின் உதவியோட எப்படியாவது இந்த சுதேசி கப்பல் கம்பெனியை மூடணும், அப்போதான் நம்ம ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கடல் வாணிபம் மூலமாக நிறைய கொள்ளை லாபம் அடிக்கலாம், நிறைய வருமானம் வரும்னு நினச்சி இதை எப்படியாவது மூடியே ஆகணும்னு ஆங்கிலேய சதித்திட்டம் தீட்டினாங்க. இதைத்தான் நான் முதல்ல அறிமுகத்திலே சொன்னேன். நிறைய இலவசங்களை கொடுத்து இந்த சுதேசி கப்பல் கம்பெனி மூடுவதற்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெரிய முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் பெற்றாங்க. இதனால் நஷ்டம் அடைந்தது இந்த சுதேசி கப்பல் கம்பெனி. இதுக்கப்புறம் சுதந்திரத்தை பற்றியும் நாட்டு விடுதலையில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதை பற்றியும் இங்கே சொல்லியிருக்காங்க. வந்தே மாதரம், அதாவது வள்ளி நாயகம், உலகநாதன் பிள்ளை உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்பதற்கு பதிலாக அந்த வந்தே மாதரம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என அந்த பெயரை மாற்றிக்கொண்டு வந்தே மாதரத்தின் மீது ஒரு மிகுந்த ஈர்ப்பு கொண்டவர் நம்முடைய வாபுசி அவர்கள். வந்தே மாதரம் என்ற சுதந்திர மந்திரம், சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று. வங்க நாட்டில் பிறந்தவர் யாரு? வங்க சிங்கம் நேதாஜி. அவர் தான் வந்தே மாதரம் என செண்பகராமன் அவர்கள் முன்மொழிந்த வந்தே மாதரம் என்பதை வழிமொழிந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்தவர். ஸோ அந்த வந்தே மாதரம் என்ற சொல்லை தன் தாரக மந்திரமாக கொண்டு சுதந்திர போராட்ட களங்களில் பயன்படுத்தியவர்
வவுசி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என முழங்கியவர் திலகர். ஸோ சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என வடநாட்டிலே மார்த்தட்டி சொன்ன வீரர் யாருன்னா பாலகங்காதர திலகர். அதே மாதிரி தென்னாட்டிலே நாவீருடைய நண்பர், நாவீருடையனா தன்னுடைய சொல்லில் பயம் அறியாத துணிச்சலான மனிதராக இருந்த பாரதியாரும் அவருடைய நண்பரானார். ஸோ இவர் அஞ்சாத நெஞ்சினர் செஞ்சர் கவிஞர், சிறந்த சொல்லால் கவிதை பாடக்கூடியவர், யாருக்கும் பயப்படாத நெஞ்சினர், யாருக்கும் பயப்படாத துணிச்சல் அவர்கிட்ட இருந்தது. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். ஸோ முதல்ல சுதேசி நாவாய் கம்பெனியை பற்றி பார்த்தோம். இங்கே வந்தே மாதரம் என்ற சொல்லை எங்கிருந்து, நேதாஜி அவர்களிடம் தொடங்கி பாலகங்காதர திலகர் வழி பாரதியாரோடும் பாலகங்காதர திலகரோடும் நட்பு கொண்டு தன்னையும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டு ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் வஉசி. புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் என்ன அர்த்தம் ஆங்கிலேயர் நினைச்சாங்கன்னா வந்தது தொல்லை. ஸோ யாராவது வந்தே மாதரம்னு சொன்னாலே தொல்லை வந்துருச்சு, அந்த வாசகத்தின் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிச்சு. அதனால் பொதுக்கூட்டங்களில் யார் வந்தே மாதரம் சொன்னாலும் அவங்கள ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தூக்கி சிறையில் போடுறது அவங்களே வழக்கமாகவே இருந்தது. ஆனால் இவர் என்ன பண்ணுவாராம், பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். ஸோ கூட்டங்களை பேசும்போது அதை அழுத்தி அழுத்தி சொல்வாராம், எதை, வந்தே மாதரத்தை. அதை கேட்டு நாட்டு மக்களும் ஊக்கமும் உணர்ச்சியும் பெற்றார்கள். ஆனால் உள்ளதை சொன்னாங்க அரசாங்கம் விடுமா, சும்மா இருக்காது இல்லையா, என்ன பண்ணாங்க, என் மீது பல வகையான குற்றம் சாட்டிற்று. குற்றம் சாட்டிற்றுன்னு என்ன அர்த்தம், குற்றத்தை சுமத்தினார்கள். நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம், நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம், வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம், வீர சுதந்திரம் பெற வழி காட்டினேனாம். ஸோ இதெல்லாம் யார் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு, வஉசி அவர்கள் மேலே. என்னென்ன, நாட்டின் அமைதியை கெடுத்தாரு, முதலாளிகளுக்கு தொல்லை கொடுத்தாரு, வெள்ளையர்கள் மீது, வெள்ளையர்னா யார், ஆங்கிலேயர் மீது வெறுப்பை ஏற்படுத்தினாரு, வீர சுதந்திரம் பெற, இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நன்மை தானே. ஸோ நம்ம இந்தியரா, இதெல்லாமே நம்ம நாட்டுக்கு நன்மை தான். ஆனால் இதையெல்லாம் குற்றம் என்று சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டி அவர் என்ன பண்ணாங்க, சிறையில் அடைச்சாங்க. ஸோ அதைத்தான் சொல்லி அவர் வருந்துகிறார். வந்தே மாதரம் என்ற வீர முழக்கத்தை தொடர்ந்து முழங்கி கொண்டே இருந்தவர் நேதாஜி போன்று நம் தமிழகத்தில் தொடர்ந்து தென்னாட்டில் முழங்கி கொண்டே இருந்தவர் வஉசின்னு சொன்னால் நிச்சயமாக அது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அப்படி இவ்வளோ குற்றங்கள் சாட்டப்பட்டு அவர் எங்கே போட்டாங்க, இரட்டை தீவாந்திர தண்டனை. இரட்டை தீவாந்திர தண்டனைனா இரட்டை ஆயுள் தண்டனை அர்த்தம். ஸோ விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு இரட்டை தீவாந்திர தண்டனை, தீவாந்திர தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அது அப்புறம் அப்பீல் கோர்ட்டில், மேல் கோர்ட்டில் அப்பீல் செய்யப்பட்டு அது சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது. ஸோ அதற்காக அவர் ஆறு ஆண்டுகள் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன். கொடும்பணினா கொடுமையான வேலைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. என் உடல் சலித்தது, ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. அதாவது வேலை பலுவால் அவர் உடல் சோர்ந்த போதிலும் கூட அவர் மனம் ஒருபோதும் தளர்ந்து போனதில்லை, சோர்ந்து போனதில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கை வருந்த மெய் வருந்த செய்த பணிகள் எல்லாம் என் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். சிறைச்சாலையை தன் மனத்தை பக்குவப்படுத்தி கொள்ள தவச்சாலையாக எண்ணி அங்கு செய்கிற ஒவ்வொரு கஷ்டமான கடினமான பணியை கூட அது என்னுடைய நாட்டிற்காக நான் செய்கின்ற தவம், அருமையான பெறுவதற்கரிய தவம் என்று எண்ணி அந்த கடினமான பணிகளை கூட அவர் உள்ளம் மகிழ்ந்து செய்தார். சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர்,
கடும்பணி இட்டவர் பலர். அவர் என்ன பண்ணுறான்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது, அவர் கஷ்டமான வேலை வாங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் அவங்க யாரையும் அவர் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவங்கிட்டையும் அவர்கிட்ட வரைமுறை இல்லாமல் அதாவது மரியாதை குறைவாக பேசியவர்கள்கிட்டையும் அவர் தன்னுடைய பேச்சால் அவர்களை வாயால் அடக்கினேன். ஸோ வரை தவறி பேசியவர்களை பாருங்கள், பலரும் அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை. என்னை கண்காணித்தவர் பலர், கடும்பணி இட்டவர் பலர், அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன், வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். ஸோ தன்னுடைய எதை விட்டு கொடுத்ததில்லை, சுயமரியாதை. நாட்டிற்காக நீ எவ்வளோ வேலை வேணால் கூட நான் செய்வேன், ஆனால் என்னுடைய சுயமரியாதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவர்களை எதிர்த்தவர் வஉசி அவர்கள். ஸோ இவ்வளோ கடும் துயரில் இருந்த அவர்களை சிறையிலிருந்து விடுதலை பட்டு போகும் பொழுது அவரை பார்த்து அழைத்து செல்லக்கூட யாருமே இல்லாதது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்படி அவர் சிறையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தில் உட்கார்ந்தார். ஒரு சோர்வாக உட்கார்ந்திருந்தார். அப்போ அங்கே ஒரு ஜெயிலர் வரார். ஜெயிலரை கண்டித்த வஉசி அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்ல தொடங்கி, ஏன்னா அவன் அதிகாரத்தில் இருக்கான். ஸோ இவனுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சோர்ந்து போய் அமர்ந்திருந்த வஉசினை இவர் பெருசாக புத்திமதிகளை சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போது என் மனத்தில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? மூடுவாயே, உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். சரி, நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றியா, உனக்கு மட்டும் இல்லை உன்னுடைய அப்பாவுக்கும் சேர்த்து நான் புத்திமதி சொல்வேன். அதனால் நீ என்ன பண்ற, உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானமிழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். இதை கேட்டு அவமானப்பட்டு, இவர் சொன்னதை கேட்டு அவமானப்பட்டு அந்த ஜெயிலர் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிட்டார். சரியா? ஸோ இப்படி ஜெயிலராக இருந்தால் கூட தன்னுடைய சுயமரியாதை குறையும் மாதிரி யாராக பேசினா அவர்களை தன்னுடைய செயலாலும் வார்த்தையாலும் அடக்கியவர் வஉ சிதம்பரனார். எங்கேயும் யாருக்கும் அவர் பயந்ததே இல்லை. தனக்கான வேலையை அவர் சொன்ன எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செய்தார். ஆனால் அதற்காக அவங்க பேசுறதையெல்லாம் பொறுத்துக்கொள்ளுன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ என்றைக்கும் தன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வந்தால் உடனடியாக அதனை தட்டி கேட்டவர் வஉசி. இப்போ அவர் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த ஈடுபாடு. இப்போ அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவர் சுயசரிதை எழுதியிருக்காரு, ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு, திருக்குறள் தொல்காப்பியம் போன்ற நூல்களுக்கு தெளிவுரை எழுதியிருக்காரு. இப்படி பல இலக்கிய பணிகளையும் ஒரு எழுத்தாளராகவும் தன்னுடைய இன்னொரு பரிமாணத்தை சிறைச்சாலையில் வெளிப்படுத்தியவர் வஉசி. ஸோ தமிழ் பெருந்துறையே, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் பெருந்துறையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ்த்தாயை நான் மறந்தறியேன். ஸோ என்னுடைய வாழ்நாளை என்னைக்கும் என் தமிழ்த்தாயை நான் மறக்க மாட்டேன். இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு, ஏன்னா மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் பாண்டித்துறை. ஸோ அவரோடு இருந்த தொடர்பின் காரணமாக தமிழ் நூல்களை கற்றேன். இவர் தான் சுதேசி கப்பல் கம்பெனியுடைய தலைவராக இருந்தார். மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவரும் இவர் தான். ஸோ அவரோடு இருந்த மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவரும் இவர் தான், வள்ளல் பாண்டித்துறை. ஸோ இவர் யோடு இருந்த உறவின் நட்பின் காரணமாக தமிழ் நூல்களை கற்றேன். அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஓர் அளவே இல்லை. சிறைச்சாலையில் செக்கெழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் அன்றோ. ஸோ நான் இவ்வளோ செக்கெழுத்த துயரத்தையும் நான் கற்ற தமிழானது மாற்றிவிட்டது. கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்த போது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழ் அன்றோ. எவ்வளோ அழகாக சொல்கிறார், என் கையில் இருக்க தோல் உரிய நான் கடுமையான வேலை செய்த பொழுது என் கண்ணீரை துடைத்தது கன்னி தமிழ்னு எவ்வளோ அழகாக எதுகை மூலையோடு சொல்கிறார். கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்த போது என் கண்ணீரை மாற்றியது என் கன்னி தமிழ் அன்றோ என்று தமிழால் என் துன்பம் எல்லாம் நீங்கி நான் மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்கிறார். இது மட்டும் இல்லை, அவர் கொண்ட இலக்கிய தொடர்பு இன்னும் சிலது இருக்கு. தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன்.
இந்நிலையை கற்று. பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன். இதெல்லாம் அவர் படித்தது. ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய தத்துவ நூல் இது. அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன். ஸோ ஆலன் என்பவர் எழுதிய நூலை, ஸோ இது ஒரு தத்துவ நூல், இதை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை, அவர் கற்றறிந்த நூல்களில் அவர் கண்டறிந்த உண்மைகளை இளைஞர்களும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்ஞானம் என்ற மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினார். எப்படி தொல்காப்பியத்தை படித்தார், இந்நிலையை படித்தார், ஆலன் என்பவருடைய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தார், பிற நூல்களில் தான் கண்டறிந்த தான் கற்றுக்கொண்ட உணர்ந்த நல்ல விஷயங்களை எல்லாம் மெய்யறிவு மெய்யறம் என்ற இரண்டு சிறு நூல்களாக இயற்றினார். இது மட்டும் இல்லை, திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதியிருக்காரு, திருவாசகத்திற்கு தெளிவுரை எழுதியிருக்காரு, சிவஞான போதம் என்ற நூலிற்கும் அவர் தெளிவுரை எழுதியிருக்காரு. ஏன்னா அது வந்து படிப்பதற்கே மிகவும் கடினமான நூல், அதற்கும் தெளிவுரை எழுதியவர் நம்முடைய வஉசி. அத்தகைய தமிழ் அறிவும் தமிழார்ந்த ஆசையும் அவருக்கு இருந்தது. திருவடிகளில் கையுறையாக வைத்தேன், சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ்தாயின் திருவருளை வேண்டுகிறேன். நான் சிறையில் இருந்து உருவாக்கிய நூல்களையும், சுயசரிதையும் அவர் எழுதியிருக்காரு. ஸோ சிறையில் இருந்து அவர் எழுதிய நூல்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு தமிழ்தாயை வேண்டுகிறார். இப்படி சிறையில் இருந்து கொடும் பணி ஆற்றினாலும் தமிழின் மீது அவர் கொண்ட பற்று அதை அவர் விட்டுவிடவில்லை. ஸோ ஒருபோதும் தமிழின் மீது கொண்ட பற்றினை மாற்றிக்கொள்ளவில்லை. வருங்கால இறுதியா இது, வருங்கால பெருவாழ்வே, காலம் கடிது சென்றது. கடிது சென்றன, வேகமாக சென்றதுன்னு அர்த்தம். என் சிறை வாழ்வும் முடிந்தது. சிறை வாழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து இப்படி பேசுவதாக இந்த பாடம் அமைக்கப்பட்டது. ஸோ இந்நகரை வந்தடைந்தேன், என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். அவர் ஆசை குழந்தையை எதை சொல்கிறாரு, அந்த சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்து இந்திய கப்பல்கள் செல்ல விட்டாங்களே, அந்த இந்திய கப்பல்களைத்தான் ஆசை குழந்தை என்று சொல்கிறார். அந்த குழந்தையை காணாமல் ஆறா துயருற்றேன், தீராத துன்பத்திற்கு ஆளானேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்று. அதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகளெல்லாம், பட்ட பாடன்னா என்ன அர்த்தம், அதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் செலவழித்தது எல்லாமே வீணாக போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். ஸோ என்னைக்கு அந்த நல்ல காலம் வரும்னு ஏங்குறேன், இன்றைக்கு இல்லையாவிட்டாலும் என்றைக்காவது சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது, அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். ஸோ சுதந்திரம் என்ற வெள்ளம் பாய ஆரம்பித்து விட்டால் ஆங்கிலேயர் ஒரு நாள் நமக்கு பணிந்துதான் ஆக வேண்டும். சுதந்திரம் என்ற வெள்ளம் நம்மை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டது. அதனால் இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது சுதந்திரம் கிடைத்தே தீரும் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ நிச்சயமாக நாம் சுதந்திரம் பெற்று இன்புற்று வாழ்வோம். ஸோ அந்த நாள் எந்த நாள் என்று உருக்கமாக பேசிக்கொண்டு கடற்கரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார், நம்முடைய வஉ சிதம்பரனார் அவர்கள். ஸோ இப்படி வஉ சிதம்பரனார் தூத்துக்குடி துறைமுகத்தில் அமர்ந்து தன் நினைவுகளை பகிர்ந்து கொள்வது போன்று ராபி சொல்லின் செல்வரான ராபி சேதுப்பிள்ளை எழுதிய இந்த பாடல் வழி, இந்த பாடத்தின் வழி சுதந்திரனாருடைய நாட்டு பற்றையும் அவர் நாட்டு பணிக்காக எந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்பதை பற்றியும் இந்த பாடம் வாயிலாக நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நம்ம சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரும்.
அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.